ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் 4-bit யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எப்படி ஈஸியாக வரையிறது, இதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4-bit யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ன்றதுனால மேலே 4 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 4 பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா மல்டிப்ளெக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே 4 பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது மக்ஸிலிருந்து வர்ற அவுட்புட் இன்புட் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 4 ஃப்ளிப் ஃப்ளாப் அதுக்கான பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற 4 பாக்ஸ் மல்டிப்ளெக்ஸருக்கும் கீழே இருக்கிற 4 பாக்ஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு டி ஃப்ளிப் ஃப்ளாப்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸர்னா என்னன்னு பாருங்கள். மல்டிப்ளெக்ஸர்னா 2n இன்புட் சிங்கிள் அவுட்புட் n நம்பர் ஆஃப் செலக்டர் லைன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 4:1 மக்ஸ்ன்றதுனால 4 இன்புட்ஸ் சிங்கிள் அவுட்புட் 2 செலக்டர் லைன்ஸ், அதாவது 2 2 = 4. அப்போ 4 இன்புட்ஸ் அப்படின்னா 2 செலக்டர் லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மக்ஸுக்கும் 4 inputs, 2 selector lines and single output. இதை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கடுத்து கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது டி ஃப்ளிப் ஃப்ளாப். டி ஃப்ளிப் ஃப்ளாப்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கும், காமன் கிளாக் பல்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்குமே ஈச் அண்ட் எவ்ரி பாக்ஸ், அதாவது 4 பாக்ஸஸ்க்கு 4 இன்புட் லைன்ஸ் ஒரு அவுட்புட், ஒவ்வொன்றத்துலேயும் தனித்தனியாக அவுட்புட் லைன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு காமனாக கிளாக் பல்ஸையும் எடுத்துரும். அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ டி ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு ஒரு இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது, காமன் கிளாக் பல்ஸ் இருக்குது, கிளியர்னு ஒரு பாயிண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிளியர்னு ஒரு லைன் இருக்குது, எல்லாத்துலேயுமே காமனாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் காமன் கிளாக் பல்ஸ் அண்ட் கிளியர். ஒவ்வொரு டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட் எங்கேருந்து வரும்னா மல்டிப்ளெக்ஸர்லேருந்து ஒவ்வொன்றத்துலையும் கனெக்ட் பண்ணோம். மல்டிப்ளெக்ஸரோட அவுட்புட் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட், அதே போல் இதோட மார்க்ஸ் வந்து இதுக்கு இன்புட். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் மல்டிப்ளெக்ஸரோட 0th பொசிஷன், அதாவது 4 இன்புட்ஸ்னு பார்த்தோம், 0, 1, 2, 3 எல்லாத்துலேயுமே நேம் பண்ணிக்கோங்க. 0லேருந்து 1க்கும், அதே போல் இந்த 0லேருந்து இந்த 1க்கும், அதே போல் இந்த மல்டிப்ளெக்ஸரோட 0லேருந்து இந்த மல்டிப்ளெக்ஸரோட 1 கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு மல்டிப்ளெக்ஸர்லையும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து நெக்ஸ்ட் இருக்குது 1 போது, இங்கே 0லேருந்து 1, அதே போல் 0லேருந்து 1. அப்போ லாஸ்ட் பிட் மல்டிப்ளெக்ஸரோட 0 வெளியில் எடுத்துருங்க. ஸோ இதே போல் இனிஷியலாக இருக்கிற மல்டிப்ளெக்ஸரும் 1லேருந்து வெளியிலேருந்து 1க்கு வர்ற மாதிரி இங்கே வரைஞ்சிக்கோங்க. அதாவது வெளியிலேருந்து இங்கே 1க்கு வரணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸரோட 4th பிட் பொசிஷன் எல்லாத்துலேயுமே நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். அதாவது மல்டிப்ளெக்ஸரில் 0, 1, 2, 3 கொடுத்துருக்கலாம், அதில் ஒவ்வொன்றத்துலேயும் 3லேருந்து நம்ம இன்புட்ஸ் கொடுக்க போகிறோம். I3, I2, I1, I0 இது எல்லாமே பேரலல் இன்புட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த I2லேருந்து அவுட்புட் எடுக்கணும். நார்மலாகவே ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ன்றதுனால 3rd பிட்டு 2nd பிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதனால் 2ndலேருந்து இந்த 2nd டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட கியூவோட கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த 3rd பிட்டுக்கு இருக்கிறது 2nd, அதாவது 1st பிட்டு 0, 1ன்றதுனால 1 அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட கனெக்ட் ஆகிருக்கணும். அதே போல் 2nd பிட்டில் இருக்கிறது லாஸ்ட் சைடில் வரணும், அதாவது 2nd to 1 கன்வர்ஷன். ஸோ இந்த கியூவோட எல்லாத்துலேயுமே கனெக்ட் பண்ணுங்க. இங்கே 4th பிட்டை எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா, அந்த 0லேருந்து 1 லைன்லேருந்து எடுத்து இந்த கியூவோட கனெக்ட் பண்ணணும். இது என்னென்னா A3, A2, A1, A0 இது பேரலல் அவுட்புட்ஸ். அதே போல் இந்த இடத்துல 1 இருந்தது பார்த்திங்கன்னா அது வந்து சீரியல் இன்புட் ஷிஃப்ட் ரைட்காக யூஸ் பண்ணுவோம். இந்த சைடில் இருக்கிற இந்த 0th வேல்யூ வந்து சீரியல் ஷிஃப்ட் ரைட், சீரியல் இன்புட் அது எதுக்காகனா ரைட் லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தாங்க யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் 4-bit. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு முறை நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் அப்படியே மனப்பாடமாகவே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஆப்ரேஷன்ஸ், இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் இல்லைனா ரைட் ஷிஃப்ட்னு 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. எதுக்காக நம்ம யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் போகிறோம் அப்படின்னா, வித் இன் த சேம் சர்க்கியூட், அதாவது யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்லேயே ரைட் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்கிறாங்க. இங்கே மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட செலக்டர் லைன்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மல்டிப்ளெக்ஸர்லையும் நம்ம எடுக்கணும் 2 செலக்டர் லைன்ஸ், S1, S0 இருக்குது. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் படி 4-bit 4 மல்டிப்ளெக்ஸர் 4 டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே S0, S1 2 செலக்டர் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மல்டிப்ளெக்ஸரோட அவுட்புட் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப், ஒவ்வொரு டி ஃப்ளிப் ஃப்ளாப்க்கும் இன்புட்டாக கிடைக்கும்.
இங்கே எஸ் நாட் எஸ் ஒன்னை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆப்ரேஷன்ஸே பெர்ஃபார்ம் ஆகும். வென் எஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 00னா ஐ நாட்டோட அவுட்புட் வந்து ஐ மீன் ஐ நாட் இன்புட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த டைமில் என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும்னா இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கான வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண ஆகும், அதாவது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ் நாட் எஸ் ஒன் வந்து 01 இருக்குன்னா ஐ ஒன் இன்புட்டாக இருக்கும். ஐ ஒன்னோட இன்புட் வந்து இந்த மார்க்ஸ் மல்டிப்ளெக்ஸர் கிடைக்கும். அந்த டைமில் ஷிஃப்ட் வந்து ரைட் சைடு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். 10 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். 11 எஸ் நாட் எஸ் ஒன் 11னா அவுட்புட்ஸ் வந்து நம்ம பேரலாக நம்ம அவுட்புட் எடுக்கலாம், அதாவது பேரலல் லோடிங்கில் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த மோட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஆப்ரேஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூனிவர்சிட்டியில் எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம். யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ஒன்றே கிடையாது. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றது எழுதிருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி முடிச்சிட்ட பிறகு மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் 00, 01, 10, 11 காம்பினேஷனில் ரெஜிஸ்டர் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் ரெப்ரசென்ட் பண்ணிடு. இது தியரியாக எழுதிட்டோம் அப்படின்னாவே இந்த ஈஸியாக 8 மார்க்ஸில் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த 8 மார்க் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ.